ஸோ ஹாகிஸ் நான் உங்களுக்கு அண்ட் பானி சென்னைக்கு டிஸ்னி எபிசோட்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா த ப்ரெசன்ஸ் அதாவது கடவுள் தன்மை அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடியுமா அப்படிங்கிறது தான் ஸோ டாக்டர் மைக்கிள் நியூட்டன் புக்குனுடைய ஆத்தர் ஸோ அவர் எங்கே அந்த ஒர்க் ஷாப்போ செமினாரோ எங்கே போனாலுமே வந்து இவர்கிட்ட மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஆண் உலகம் போகும்பொழுது நம்மளால் இறைவனை உணர முடியுமா இறைவனை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்குது டாக்டர் என்ன சொல்கிறேன்னா அது பதில் சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக இருந்தால் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது பதில் சொல்கிறது பட் இருந்தாலுமே அந்த இறைத்தன்மையும் உணரக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது எங்கேன்னா ஆப்வியஸ்லி ஆன்ம உலகம் தான் அதுவும் ரொம்ப பர்டிகுலராக நம்ம இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்களை பார்க்கக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம அவர்களை வந்து அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிறாங்க திஸ் இஸ் தி க்ளோசஸ்ட்டு பாயிண்ட் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர்றதுக்கு எவ்வளோ க்ளோஸாக நம்மளால் போக முடியுமோ இந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அவங்களோ அந்த மீட் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து க்ளோசஸ்ட்டு பாயிண்ட் இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்து உணரக்கூடிய ஒரு இடம் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு புதுசாக பிறந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் சரி நல்லா அட்வான்ஸ்டு ஒரு சோலாக இருந்தாலும் சரி அவர் ரெண்டு பேர்த்தினாலுமே இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர முடியும் ஸோ வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் உணரக்கூடிய விதம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் இந்த புதுசாக ஒரு பக்குவம் இன்னும் அடையாமல் ஒரு உலக பந்தங்களோட பயங்கர ஆசபாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா புது ஆன்மா அவருக்கு இன்னும் பெருசாக நாலேஜ் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மா பார்க்கும் பொழுது ஆமாம் இறை ஒன்று ஒன்று இருங்க அங்கே ஒரு பயங்கர சூப்பரான ஒரு ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்குது அவங்க அந்த அந்த எனர்ஜி வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ரொம்ப அப்படி மேலோட்டமாக இருக்கும் ஆனால் அதுவே அட்வான்ஸ்டாக போக 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 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறை அந்த தன்மை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அங்கே நிறைய இருக்குது நிறைய ஒரு நிறைய சக்திகளினுடைய ஒரு கூட்டமைப்பாக தான் அந்த இடத்துல வந்து அது வேலை செஞ்சிட்டு இருக்கு பட் அது இருந்தாலுமே அது வந்து இந்த கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸே பெரியவங்க அந்த சக்தி இவர்களை காட்டிலும் ரொம்ப பெரிய சக்தி அதுக்கு எல்லாமே தெரியும் லிட்ரலாக எல்லாமே தெரியும் அதுக்கு தெரியாததே இல்லைங்கிற அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்தது ஆனால் அது இறைவன் அப்படிங்கிறது கிடையாது அது இறைத்தன்மையோட கூடி எல்லாம் தெரிந்த அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஆனால் அது இறைவன் சொல்ல முடியாது அப்போ அங்கே அந்த மாதிரி சக்தி கொண்ட ஒரு இவங்களோட ஹையர் சோலாக இருக்கலாம் அவங்களே இப்படி தான் சொல்கிறாங்க இருக்கலாம் இல்லை வேறு என்ன சக்தியாக வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த சக்தியை உணர முடியும் அட்வான்ஸ்ட் போகப்போ அந்த மாதிரி சக்திகள் அந்த இடத்துல நிறைய இருக்குது அந்த சக்திகள் இந்த கவுன்சில் ஆஃப் ஹீல்டர்ஸை அவங்க வந்து இவங்க அவங்க வழி நடத்தி போகிறாங்க இந்த கவுன்சில் ஆஃப் ஹீல்டர்ஸை அந்த சக்திகள் வழி நடத்தி போகிறாங்க ஸோ கடவுள் அப்படின்னு சொல்லியும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அந்த அந்த ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் உட்காந்து அந்த ஹையரரிக்கிபடி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோங்கிற மாதிரி அங்கே யாரும் கிடையாது அங்கே நிறைய சக்திகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ அதனால் இந்த உலகத்தில் வந்து கடவுள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப மனுஷனுக்கு புரிய அளவுக்கு கொச்சப்படுத்தி நிறுத்திட்டாங்க கீழே நமக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்தோம் அந்த மாபெரும் ஒரு சக்தியை ஸோ அதனால் இந்த அட்வான்ஸ்டு சோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறதே கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சோர்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லாட்டி ஓவர் சோல் அப்படிங்கிறாங்க பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க தே ஹவ் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் அவங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே தெரியும்னாலும் ப்ராப்பராக எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க தேர் ஆம்னிப்போர்ட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரஸன்ட் எல்லாமாவும் இருக்காங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தையில் எல்லாமாவும் இருக்காங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்குது இறைத்தன்மைங்கிறது இருக்குது யார் இருக்கா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சக்திகளை எங்களால் உணர முடியுது ஸோ அந்த ஒன்றுன்னு சொல்கிறது இல்லை நிறைய இருக்குது அது எல்லாமாவும் இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது யோகா வைசிஷ்டம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி லைஃப் ரெஃப்ரிக்ரேஷன் கேஸஸ் வந்தால் இது பண்ணியிருக்கேன் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லார்கிட்டையும் இந்த ஒரு கேள்வி கேட்குறது உண்டு ஸோ அவங்க கேட்கும் பொழுது அவங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு சில தான் உங்களுக்கு தரேன் ஸோ உங்களுக்கு ஒரு பேஸிக்காக புரியும் இந்த இது கொடுத்தது வந்து அட்வான்ஸ்டும் கிடையாது ரொம்ப இதுவும் கிடையாது ஒரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் சோலில் இருக்கக்கூடியவர்களோட அந்த அவங்க சொன்ன அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தரேன் எல்லாருமே இன்வெரிபலி ஒரு சில வார்த்தைகள் மாற்றினாலுமே எல்லாருமே அவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா நாங்கள் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் மீட்டிங் போவோம் போகும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்க்கே பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து வர மாதிரி இருக்கும் ஒரு பர்பிள் கலர் சக்தி இருக்கும் அந்த பர்ப்பிள் கலர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சக்தி வந்து அந்த இடத்துல வரும் எங்களால் உணர முடியும் ஸோ நாங்கள் அதை அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் பட் நாங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோன்னா எல்டர்ஸ் எங்கள் கூட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத எங்கள் நல்லா கவனிக்க முடியாது ஸோ ஒரு சின்ன டைம் பீரியட் தான் அந்த மீட்டிங் இருக்கும் ஆனால் அந்த அந்த மீட்டிங் இருக்கும்போது அந்த எல்டர்ஸினுடைய சக்திக்கு அந்த பின்னாடி இருந்து வரக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ஆறா அந்த ஒரு சக்தி வந்து எங்களை அப்படியே ஆட்கொள்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்டர்ஸ் வந்து அவங்க கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிகாஸ் எல்டர்ஸ் பிறப்பை நிறுத்தி ரொம்ப காலமாக இருந்திருக்கும் ஸோ ரொம்ப காலம்னாலும் ரொம்ப காலமாக இருந்திருக்கும் அதனால் இப்போ தொடர்ந்து பிறந்துட்டே இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை என்னென்னு அவர்களுக்கு புரியணும் இல்லையா அதற்கு அந்த இறைத்தன்மை இவர்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறத கொடுத்து இவங்களுக்கும் எல்லாம் தெரிந்த அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத கொடுத்து ஸோ இவங்களை வந்து அந்த அன்பும் பாசத்தோடு அவங்களை அப்படியே கைட் பண்ணி கூப்பிட்டு வரக்கு இந்த எல்டர்ஸ்க்கு வந்து அவங்க அசிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த சக்தி அங்கேருந்து வந்துட்டு இருக்காது எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் அந்த சக்தி அப்பரிமிதமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க ஸோ இன்வெரிப்பிலே எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க அந்த சேம்பருக்கு போனாலே வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சேம்பர் இன்சைஸ் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம் ஸோ அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய பிளேஸ் ஸோ அந்த இடம் போனாலே அப்பா அப்படின்ற உங்களால் அந் அந்த அந்த சக்தியை நான் முலகத்தில் வேறு எங்கேயுமே உங்களால் உணர முடியாது அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இதை தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடோட பட் தீம் இது தான் ஏன் அப்படி வந்து ஒரு ஹையர் சோல் லெவல் ஃபைவ்லிருந்து லெவல் ஃபோர் சிக்ஸுக்கு போய்ட்டு ஸோ இன்னும் பயங்கர அட்வான்ஸ்ட் அவங்களுடைய பிறப்பு ஆல்மோஸ்ட் நீக்க போகிறோம் இன்னும் அடுத்த லெவல் சிக்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த பிறப்பு அப்படிங்கிறது நின்றும் அந்த பேர்புல் ஆராய்லாம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா பிறப்பு நின்றும் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஹை சோல் டக்குன்னு இவங்களுக்கு ஒரு டைமில் மாட்டிட்டாங்க யார் டாக்டர்கிட்ட டாக்டரே சொல்கிறார் இட்ஸ் இஸ் அ ரேர் இன்சிடென்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்கவே நடக்காது ரொம்ப என்னுடைய ஹைட் காலத்தில் இவ்வளோ இது எடுத்ததில் ரொம்ப சொற்பமான அளவில் தான் வந்து இவ்வளோ ஹையர் சோல்ஸ் அட்வான்ஸ்டு சோல்ஸ்லாம் எனக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ இப்படி ஒருத்தங்க வந்து இந்த சின்னரா அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆன்ம உலக பேர் சின்னரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல் இந்த பிறப்புலாம் அவங்க பொண்ணு இந்த சின்னரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா எனக்கு வந்து இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத பற்றி சொன்னத மாதிரி யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஸோ என்னுடைய பெஸ்ட் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது இவங்க தான்ப்பா பெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே எனக்கு வேறு ஆள் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாரு ஸோ அந்த சின்னராவை போட்டு நோண்டி எடுத்துட்டார் இதில் என்ன பியூட்டினா அந்த சின்னரா மனுஷ் ஒரு முதல் பிறப்பிலருந்தே மனுஷன் கிடையாது ஸோ அவங்க இன்டர்டிமென்ஷ் இன்டர்டிமென்ஷனல் பீயிங்ஸு வேற ஒரு பரிமாணத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர் டிமென்ஷனல் டிராவலில் பூமிக்கு வந்து அவங்க பிறப்பெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பூமியில் தொடர்ந்து பிறந்துட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு பூமியில் இருக்க மக்களுக்காகவும் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களுடைய முதல் பிறப்பு வேறு எங்கேயோ ஒரு டிமென்ஷனில் வேறு ஏதோ ஒரு ஆன்மாவாக பிறந்தவங்க தே ஷீ ஸ்டார்ட் டு ஷீனில் அந்த ஆன்மாவை வந்து இந்த இடத்துக்கு பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா சரி இப்போ வந்து அந்த லைஃப் பிரிக்ரேஷனில் என்ன பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கைடு உங்களை வந்து இங்கே கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் போகிறோம் ஸோ கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் மீட்டிங் அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த 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 மீட்டிங்க்கு அங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போது அங்கே போகும்பொழுது உங்களால் அந்த இறைத்தன்மையை உணர முடியுதா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் ஆப்வியஸ்லி ஸோ அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அப்படிங்கறக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இ இல்லை இல்லைப்பா அது அதுக்கு இன்னும் காலம் இருக்குது அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு ஸோ இன்னும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய இது இருக்குது ஸோ இப்போ நான் வந்து வாத்தியார்களுக்கு வாத்தியாராகிற ஒரு திறமை அப்படிங்கிறது வரணும் நான் இப்போ அந்த லெவலில் இருக்கேன் வாத்தியார்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் பட் இன்னும் அதில் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ மாஸ்டர் டீச்சர் டீச்சருக்கே டீச் பண்ணுறாங்க கி தாதா அந்த மாதிரி சரிங்களா ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் டீச்சர் ஆகணும் அதற்கப்பறம் ஒரு சில எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கவுன்சில் அப்படிங்கிறது போகிறது ஸோ இட் டேக்ஸ் டைம் இத்தனைக்கா அவங்க லெவல் ஃபைவ் ஆல்ரெடி அவங்க அட்வான்ஸ்டு சொல் அவங்களே வந்து இன்னும் பல இடம் போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் நான் இன்னும் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன் என்ன ட்ரைனிங்கு பூமியில் வந்து பிறந்துகிட்டு இருக்கிறத அவங்க ட்ரெயினிங் அப்படிங்கிறாங்க ஸோ பூமியில் இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ தேர் இஸ் ஸ்டில் வெரி லாங் வே டு கோ அப்படிங்கிறாங்க அப்போது உங்களுக்கும் அந்த எல்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது ஸோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கவுன்சிலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு என்னுடைய கவுன்சிலில் பன்னெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க அட்வான்ஸ்டு சோல் ஸோ பன்னிரெண்டு பேர் இருக்காங்க என்னோடய கவுன்சிலில் ஸோ அதில் முதல் நாலு பேர் அதாவது சென்ட்ரு ஃபோர் சரிங்களா அப்போ மூணாக பிரிச்சுக்கோங்க இந்த இந்த லெஃப்ட் சைடு நாள் சென்ட்ரு நாள் ரைட் சைடு நாள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுங்க அந்த சென்ட்ரு ஃபோரில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கூட பேசக்கூடிய ஆட்களாக அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நாலு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா முதல் முதல் பிறந்திருக்கும்ல வேறு ஒரு டைமென்ஷனில் வேற ஒரு பரிமாணத்தில் அந்த பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஹையர் சோல்ஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் ஸோ அவங்க நாலு பேர் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ இன்னொரு நாலு பேர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னொரு நாலு பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கும் பிற பரிமாணங்களுக்கும் இடைப்பட்ட இடத்துல நிறைய சப்தம் இருக்கும் ஏன் இந்த சவுண்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவங்க தெளிவாக சொல்கிறாங்க பின்னாடி வரும் அதுக்குண்டான முக்கியத்துவம் இந்த சவுண்டு இருக்கும் இந்த சவுண்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்து என்னுடைய ஆன்மா வந்து இந்த பூமியில நிலையா நிற்கிறதுக்குண்டான அந்த பேலன்ஸை ஏற்படுத்தி கொடுக்காங்க பிகாஸ் அவங்களுடைய முதல் ஆன்மா இங்கே வேற ஒரு பரிமாணத்தில் பிறந்தது பூமியில் பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு கிடையாது அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி கொடுக்குறக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்களாம் ஸோ மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க சென்ட்ரில் இருக்க மூணு பேர் இந்த பூமியிலிருந்து என்ன பிறக்கிறோம் போகிறோம் போகிறோம் அப்படிங்கிறத கேட்குறது அடுத்த ஒரு சாரி நாலு பேர் அடுத்த நாலு பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவனுடைய வேற டிமென்ஷன்ல பிறந்தாங்களா அவங்க நேரடியாக அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க இன்னொரு நாலு பேர் இந்த பூமியினுடைய பிறப்புக்கும் அந்த ஆன்மாவனுடைய அந்த ஒரிஜினல் டைமென்ஷனுடைய அந்த சக்தி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு நாலு பேர் ஸோ பன்னெண்டு பேர் அந்த கவுன்சிலில் உட்காந்துட்டு இருக்காங்க இப்படி தான் என்னுடைய கவுன்சில் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய வளர்ச்சி பூமியில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சில பிளாக்கேஜஸ் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பூமியில் இருக்கவங்க மேலே பெரிய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லை ஸோ நான் வந்து அதிகமாக இவர்கள் கூட ஒன்று ஒத்திசைந்து வாழ்வது அப்படிங்கிறது நான் பண்ணுறதில்ல பிகாஸ் அவங்க என்னோடய எனர்ஜி ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பயம் இருக்கிறதுனால நான் வந்து பெருசாக மிங்கிள் ஆகிக்கிறது இல்லை ஸோ கவுன்சில் மெம்பர்ஸ் அதான் சொல்கிறாங்க நீ இன்னும் மிங்கிள் ஆகணும் நீ உன்னுடைய தன்மையை சுருக்கிட்டே இருக்க நீ விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஒன்று இல்லைல்ல எனக்கு பயமாக இருக்குன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ தாராளமாக மிங்கிலாக இது பண்ணேன் அப்போ தான் நீ நிறைய கற்றுக்க முடியும் இன்னும் அட்வான்ஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு அட்வைஸ் தராங்க அப்படின்னோன்னே நீ அதை ஒத்துக்கிறியா அப்படிங்கிறார் டாக்டர் ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தான் பட் ஸ்டில் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெரிடல் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு இப்போ டாக்டர் கேட்குறேன் நீங்கள் அந்த கவுன்சில் மெம்பர் ஆக முடியுமா இப்போ நீங்கள் வந்து இது இந்த மாஸ்டர் டீச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லாம் முடிச்சிட்டிங்க கவுன்சில் போய் உட்கார முடியுமா உங்களால் அப்படின்னா சி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது அவ்வளோ அவ்வளோ அது அது ரொம்ப அட்வான்ஸ்டில் ஒரு லெவல் மாஸ்டர் டீச்சருங்கிறது ஒரு ஒரு வித்தை அந்த மாதிரி பல வித்தைகள் இருக்குது அதை கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டாலும் எல்லோரும் கவுன்சில் மெம்பர் ஆகணும்னு இல்லை அது போல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய ஒரு 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 அட்வான்ஸ்ட் எல்லாம் இருக்குது ஸோ இதுக்கு தகுதி இல்லைன்னா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் டாக்டர் உடற்பாட்டை காணோம் சரிங்க நீங்கள் மாஸ்டர் லெவலில் பெரிய பிஸ்த கவுன்சில் மெம்பருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்குமே லெட்ஸ் அஸ்யூம் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த போனதுக்கப்புறம் அங்கேயும் நீங்கள் பெரிய ஆள் அதுக்கப்புறம் எங்கே போவீங்க அப்படிங்கிறார் ஸோ அந்த இறைத்தன்மை ஒன்னஸ் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அது கூட நம்ம கலந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அந்த அப்படின்னா என்ன அதுக்கு பேர் என்ன ஓவர் சோலா ஸோ அந்த ஒன் ஒன்னஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறார் ஸோ அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாக்கள் உயிர்கள் உருவாகக்கூடிய இடம் அந்த ஒரு சக்திக்கு ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறார் அப்போ இதை வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சி இட் இஸ் டிவைனஸ் அது இறை தன்மையோடு இருக்கக்கூடியது அதை நீங்கள் இறைவன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு ஒரு உருவகப்படுத்த முடியாது அது இறை தன்மை அது வந்து டிவைன்னஸ் புனித தன்மையானது அப்படி தான் நீங்கள் அதை சொல்ல முடியுமே தவிர அது நீங்கள் ஒரு உருவகப்படுத்தலாம் முடியாது அது புனித தன்மையானது அவ்வளோதான் அப்படி தான் அந்த இடம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்த டிவினிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா பரிமாணங்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அண்ட சராசரம் அனைத்திற்குமே ஒன்று தானா ஸோ அந்த டாப் சீட்டிங் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது இருக்குது அது எல்லாேருனாலையும் உணர முடியும் அது எல்லாமே இருக்குது இந்த டாப் சீட்டிங் கொஷின் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆள் தலைவன் அதற்கு கீழே தான் எல்லாமே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க அப்போ இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது இந்த இந்த ப்ரெசன்ஸ் அது வந்து இங்கே எங்கே உணர்றீங்க எல்லா இடத்துலையும் உணர்றேன் அது இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் எங்களால் வந்து அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத உணர முடியும் அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸில் ஒரு மென்டர் இருக்கார் ஒரு வாத்தியார் அப்போ அந்த மென்ட்டார் கூட நாங்கள் அடிக்கடி நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது உண்டு பேசும்பொழுது இந்த இறைத்தன்மையை எங்களால் உணர முடியும் அப்படின்னோட அப்போ டாக்டர் கேட்குறாரு அந்த இறைத்தன்மையை உணரவோ கேட்கவோ முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறையா அப்படின்னா சி அது ஒரு 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 வகையான சக்தி அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான சக்தி அதை எப்படி விளக்கி சொல்வது அது வந்து ரொம்ப பெருசு ஆனால் ரொம்ப மிருதுவானது பயங்கர பவர்ஃபுல் ஆனால் ரொம்ப ஜென்டில் அப்படி ரொம்ப காமாக ரொம்ப ஜென்டிலாக இருக்கக்கூடியது அது வந்து ஒரு மூச்சு மாதிரி எப்படி இந்த குசு குசுன்னு பேசினோம்னா இருக்கும்ல அந்த காது பக்கத்தில் இப்படி குசு குசுன்னு பேசினா அந்த மூச்சு மாதிரி அவ்வளோ அது அது சக்தி ஒளி சவுண்டு ஒளி ரூபமானது அண்ட் ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் என்ன சொல்கிறேன்னா அந்த அந்த பேஷண்டோடைய நெத்தியில் இப்படி கை வச்சிட்டு இவர் காது கிட்ட போய் குசு குசுன்னு பேசுகிறாரு அந்த சக்தியை பற்றி எனக்கு அந்த ஒளி சவுண்டை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா இப்போ நீ வந்து அது பக்கத்தில் நெருங்கி போயிட்டுருக்க ஸோ அந்த அந்த ஒளி தான் வந்து ஒளி ஒளியை இது பண்ணுதா அதாவது சவுண்டு லைட்டை க்ரியேட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாரு ஒளி ஒளியை வந்து கொடுக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒளியான சவுண்டு தான் எல்லாமே அந்த சவுண்டிலிருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா நாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த நாதம் அந்த சவுண்டு தான் எல்லாமே சவுண்டிலிருந்து தான் எல்லாமே வந்தது சிதர்கள் நாதம்னு சொல்லக்கூடியது அதுதான் ஸோ சவுண்ட் இஸ் எவ்ரி திங் சவுண்டு தான் எல்லாமே அதிலிருந்து தான் இது எல்லாமே வந்தது ஸோ இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த ஒளியின் மூலமாக தான் எல்லாத்துலேயும் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் நீ க்ளோஸ் போ அது கூட க்ளோஸ் போ நீ போய் என்ன பார்க்குற என்ன இது சொல்கிறோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியல நான் ரொம்ப ஓரத்தில் இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் போக முடியல அப்படின்னா ஸோ சின்னராக பரவாயில்ல உன்னால் முடியும் போ போ நான் சீக்கிரம் போ உன்னோடய ஃப்ரெண்ட்ஸும் உன்னோட நீயும் வந்து அந்த அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது கூட ஒன்னிறைந்து பார்க்கும் பொழுது என்ன உன்னால் பார்க்க முடியுது அப்படின்னோன்னே அங்கே நிறைய ஜாமோ ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் நிறைய வடிவங்கள் வந்து பார்க்க முடியுது எங்களால் அந்த வடிவங்கள் வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸாக அப்படி மாறிக்கிட்டே இருக்குது நம்ம கோலம் போடுற மாதிரி சக்கரங்கள் இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக மாறிட்டே இருக்குது அப்படின்னு டக்குன்னு நிறுத்துகிறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் போ இன்னும் கொஞ்சம் போ தள்ளி போ இன்னும் உள்ள போ என்ன பார்க்குற அப்படின்னோன்னே அந்த ஒலி அதாவது சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று உருவமா மாறுது அது தொடர்ந்து மாறிட்டே இருக்குது அது எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் இருக்குது அது எல்லாமே எல்லாத்தையும் உருவாக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு பெல் ஒன்று அடித்து அப்படி அப்படி ஆடிட்டே இருக்கும்ல அந்த வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும்ல ரீவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது பயங்கர ஹை பிச்சுடு ஹம்மிங் ஓ இட்ஸ் நைஸில் ஓம் சொல்லும் போது சொல்லும் ஃபைன் எனிவே ஸோ அந்த ஹை பிச்ச்டு ஹம்மிங் அந்த அந்த ஹம்மிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு எக்கோ அது எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னோட டக்குன்னு நிறுத்துகிறாங்க அப்போ இன்னும் போ இன்னும் போது அந்த எக்கோ என்ன கேட்குது என்ன அந்த எக்கோனா என்ன அப்படின்னோன்னே ஒரு அம்மா அவ்வளவு அன்பும் பாசமும் அந்த காதல் உணர்வோடு அந்த தாய் உள்ளத்தோட லவ் அந்த அதோட ஒரு குழந்தைக்கு வந்து அந்த அம்மா பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த இடம் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் அது இதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் விளக்க சொல்லணும் அது அது வந்து ஒரு தாய் தன்னுடைய முழுமையான அந்த அர்ப்பணிப்போட அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தோடு அது வந்து அந்த தாய் பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அந்த குழந்தை அப்படியே மெய்மறந்து போய் உருகி போய் அப்படி ஆயிருந்துடும் அந்த மாதிரி இருக்குது அந்த இடம் அப்படின்ட்டாங்க ஸோ இதுதான் தி பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறது என்னால் கிடச்சது அப்படிங்கிறாரு டாக்டர் ஸோ இந்த சின்னராக அவங்க கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் தான் தி பெஸ்ட் த ஹையஸ்ட் ஹையஸ்ட் அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கமே தான் அதுலேயும் இந்த சின்னராக ரொம்ப ஷீ ஸ்டாண்ட்ஸ் அவுட் அப்படிங்கிறாங்க அவர் டாக்டர் சொல்கிற ஸோ இதுக்கு மேலே எனக்கு இன்னும் பிகர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல சுயத்தன்மை தன்மை அப்படிங்கிறது இதுதான் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து யோகா வாசிஷ்டவும் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு செகண்டு ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனவாக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது புரியுது அவங்க அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க நம்ம அத்தனையும் படிக்கிறோம் அந்த தமிழ் வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் புரியலங்கிறதுனால நமக்கு எதுவுமே புரியல இல்லை ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடியது நம்ம இதை விட இன்னும் தெளிவாக நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நாதமானது விந்து ஆனது இருந்தால் விந்து வரும் சவுண்டிலிருந்து தான் எல்லாமே கிரியேட் ஆகுது சவுண்ட் கிரியேட்ஸ் தி லைஃப் எனர்ஜி சவுண்ட் கிரியேட்ஸ் லைஃப் ஃபோர்ஸ் ஓகே இல்லை எவ்வளோ நல்லா இருக்குல்ல எனிவே ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி ஸோ புடிச்சிருக்கும் வேண்டி வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஜ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் வரையும் தொடர்ந்துருங்கள் நான் அவங்க திறந்த பண்ணி நன்றி